ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாசிகி விளாக். இன்றைக்கி எங்கள் ஆடு குட்டி போட்டது தாங்க இன்றைக்கி விளாக்காக பார்த்துருக்காங்க. பாருங்கள், இதுதான், இது வந்து ரெண்டாவது ஏத்து குட்டி. முதல் ஏத்தில் வந்து ரெண்டு கெடாய் போட்டுச்சு. இது ரெண்டாவது ஏத்து. இது நாங்கள் வாங்கிட்டு வரும்போது 3 மாதம் குட்டியில் தான் இதையும் வாங்கிட்டு வந்தோம். எப்படி மகாவை வாங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் இதையும் இன்னொரு கெடாய் ரெண்டையும் வாங்கிட்டு வந்தோம். இது எங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் இது ரெண்டாவது ஈத்து. நீங்கள் பாருங்கள், இது குட்டி போடும்போது கொஞ்சம் நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்தளவுக்கு தலை வெளியே வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மெதுவாக பிடிச்சி இழுத்து கொடுத்தோன்னா அது வெளியே சீக்கிரமாக வந்துடும், அதுக்கும் கொஞ்சம் சிரமம் இருக்காது. குட்டி போட்ட உடனே முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா அதோட முகத்தில் இருக்கிற அந்த வலும்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம எடுத்துட்றணும். மூக்கையும் அந்த முகத்தையும் சுத்தம் பண்ணி விடணும், இல்லைன்னா அதுக்கு மூச்சுறதுக்கு சிரமமாயிரும். மற்றதெல்லாம் அதே எழுந்திரிச்சு அப்படியே அது நக்கி நக்கியே சுத்தம் பண்ணிடும். அது எழுந்த உடனே தொப்புள் கொடி அப்படியே அறுந்துருச்சு. எனக்கு அந்த தொப்புள் கொடி மட்டும்தான் கொஞ்சம் பயம். ஃபஸ்ட்டு வாட்டி அது குட்டி போடும்போது கொஞ்சம் ரொம்பவே பயமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டி குட்டி போட்டதை பார்த்ததுக்கப்புறம் அந்த அனுபவத்தை வச்சு இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. இதையும் நக்கி சுத்தம் பண்ணிடும். சரி, ஃபஸ்ட்டு டைம் ரெண்டு குட்டி போட்டுச்சு, இந்த டைமும் கன்ஃபார்மாக ரெண்டு குட்டி போடும் சொல்லிட்டு இன்னொரு குட்டி போடுன்னு பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தோம், ஆனால் குட்டி போடவே இல்லை. காலையில் பசங்க ஸ்கூலுக்கு கிளப்பி விட்ட உடனே கொஞ்ச நேரத்துலேயே கத்துறக்க ஆரம்பிச்சிருச்சு. நைட் எல்லாமே ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. சரி, எப்படியும் இன்றைக்கி நைட்டு இல்லைன்னா காலையிலக்குள்ள குட்டி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி காலையில் நல்ல வேளை ஸ்கூலுக்கு குழந்தைங்கள தாட்டின உடனே கொஞ்ச நேரத்துலேயே கத்தறக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும், அவங்களே ஸ்கூலுக்கு தட்டி இதையும் பார்க்குறக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா போன ஈத்து ஃபஸ்ட் ஈத்து அப்படி தான் பண்ணிச்சு. கரெக்டாக காலையில் அவங்கள ஸ்கூல் கிளப்பிட்டுருக்கிற டைம்லேயே குட்டி ஓடிச்சு. இது கொஞ்சம் அவங்க ஸ்கூலுக்குள்ளே கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் கத்துறக்க ஆரம்பிச்சுது. அதனால் சரி கொஞ்சம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கொஞ்சம் தைரியம் இருந்துச்சு. முதல் குட்டி போட்டு ரெண்டாவது குட்டி போடுன்னு பார்த்துட்டே இருந்தோம். அது கொஞ்சம் நேரம் போய் படுக்கிறக்கு போகுது, அப்புறம் அந்த குட்டி கத்துனா உடனே எந்திரிச்சு வந்துடுது. பாருங்கள், இப்படி படுக்குது அப்புறம் எழுந்திரிச்சுக்குது. சரி, இன்னொரு குட்டி போடமாட்டிருக்குன்னு தான் நாங்களும் பார்த்துட்ருந்தோம், குட்டி போட்ட மாதிரியே இல்லை. சரி, அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் நஞ்சு வந்துருச்சு. ஓ சரி, ஒரு குட்டி தான் போல், சரி நஞ்சாவது போடட்டும் அப்படின்ட்டு பார்த்துட்ருந்தோம். அதுக்கு இடையில் கூழ் காய்ச்சி வச்சிடலாம், கொஞ்சம் அது வயிற்று கொடுக்கலாம், நேற்றுலாம் கொஞ்சம் அது நல்லாவே சாப்பிடவே இல்லை. சரி, கூழை காய்ச்சி வச்சிடலாம், ஆறட்டும் அப்படின்ட்டு கூழை ஒரு பக்கம் காய்ச்சி வச்சாச்சு. எனக்கு இது ஃபஸ்ட்டு குட்டி போட்ட உடனே மாட்டுக்கு கூழ் காய்ச்சி கொடுப்பாங்க, ஆட்டுக்கும் நான் அதே மாதிரி பண்ணிடலான்ட்டு பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கோதுமையும் வச்சோம். நஞ்சு வந்து ரொம்ப நேரமாக தொங்கி இழுத்துகிட்டே இருந்துச்சு. இந்த குட்டி பாருங்களேன், போட்ட உடனே அப்போவே எந்திரிச்சுது. நல்லா தொடச்சி விட்டதுக்கப்புறமா அவங்க அம்மா கொஞ்சம் நக்குனதுக்கப்புறமா எந்திரிச்சு நடந்துச்சு. பால் குடிக்கிறதுக்கு தெரியாமல் அங்கங்கே ஓடிச்சு. நம்ம பிடிச்சி கொடுத்தாலும் அது விட்டுட்டு ஓடுது. மடி கரெக்டாக பிடிக்குது, ஆனால் அதால் குடிக்க முடியல. நம்ம பிடிச்சி கொடுத்தாலும் அது விட்டுட்டு தனியாக ஓடுது. சரி, பால் தான் வரலையேனும் அப்படின்ட்டு பிரிக்கி பார்த்தா பாலெல்லாம் வருது. ஆனால் அதுக்கு ஒன்றும் குடிக்கிறதுக்கு நல்லா தெரிய மாட்டேங்குது, எங்கெங்கேயோ போய் குடிக்குது. அது விட்டு அதுவே குடிச்சுக்கோ அப்படின்னாங்க அம்மா. நீ ஒன்றும் அதுக்கு பிடிச்சி கொடுக்க வேண்டாம், அதே குடிச்சுக்கோ விட்டுரு அப்படின்னாங்க. கொஞ்சம் நேரத்தில் பிடிச்சி குடிச்சுக்கோ அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் அதுவும் கொஞ்சம் போட்டதுலேருந்தே துரு துருன்னு தான் ஓடிட்டு இருந்துச்சு. பால் குடிச்சது குடிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிரமப்பட்டுச்சு, அப்புறம் நல்லா பிடிச்சி மடி பிடிச்சதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. சரி, நஞ்சு வரக்க ஆரம்பிச்சிருச்சு.
சரி வயிற்றுக்கு ஏதாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வயிறு நம்பினா தான் நஞ்சு போகும் மாடு மாதிரியே தானே இதுவும் அப்படின்ட்டு கூழெல்லாம் கொண்டு வந்து வச்சோம். அப்புறம் இதுக்கு ரொம்ப ஃபேவரெட்னா கோதுமை தாங்க, கோதுமை வச்சா போதும் டக்கு டக்குன்னு சாப்பிட்ருவோம், உடனே சாப்பிட்ருவோம், டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கோதுமை வைப்போம். அதனால் சரி இதுக்கு பிடிச்சது கொண்டு வந்து வைக்கலான்ட்டு வச்சோம். அது டக்கு டக்குன்னு அதே மாதிரி பசியாக இருந்ததுனால சாப்பிட்ருச்சு. அப்புறம் சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் சரி பார்த்துட்டே இருக்கணும் இல்லாட்டி அந்த நஞ்சில் வாய் வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி தான் அதுவும் அது பக்கத்தில் பக்கத்தில் வாய் கொண்டு கொண்டு போய் மோந்து மோந்து பார்த்துருந்துச்சு. சரி அதுவும் விழுகுன்னு பார்த்தேன், எனக்கு பயமாக இருந்துச்சு அதை பிடிச்சி எடுக்கிறதுக்கு. அதான் விழுகட்டும் விழுகட்டும்னு பார்த்துட்டே இருந்தோம். அது சுற்றி சுற்றி நடந்துகிட்டே இருக்கு, அந்த குட்டி மேலே அது இழுத்துட்டு போய் போடுது, அந்த கயிற்றுல சுற்றிக்குது, எப்படியோ ஒரு வழியாக அதுக்கப்புறம் கீழே விழுந்துருச்சு. அது எடுத்து அந்த சாக்கிலேயே போட்டு சரி அக்டால் கொண்டு போய் கள்ளி செடியில் போட்டுடலான்னு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சரி பசுத்தீவனம் ஏதாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா கொண்டு போய் கழுவி விட்டுக்கலாம், குளிச்சுட்டுலான்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா 10-11 மணி அளவுக்கு இருக்கும் நாங்கள் அதை கொண்டு போய் குளிப்பாட்டும் போது. கொண்டு போய் வெயிலில் நிறுத்தி வச்சு நல்லா வெகு வெகுன்னு தண்ணி வச்சு வெது வெதுப்பான தண்ணியில் தான் குளிப்பாட்டணும். பச்சை தண்ணி ஊற்றி குளிக்கக்கூடாது, தண்ணி காய வச்சு வெது வெதுப்பாக தண்ணியில் குளிச்சு விட்டாச்சு. அப்பவும் கொஞ்சம் அந்த இது பாருங்க அந்த வெள்ளையாக வந்துட்டே இருந்துச்சு, கொஞ்சம் அந்த இது மாதிரி வருது. அது 2-3 நாளைக்கு இருக்கும், இருந்தாலும் சரி கழுவி விட்டுடலாம் அந்த இடமில், இல்லைன்னா ஈ அரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும். அதனால் சரி சுத்தமாக கழுவி விட்டாச்சு, கொஞ்சம் நேரம் வெளியே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இந்த மலம்பிள்ளுக்கிட்டவே கட்டி போட்டாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொண்டு வந்து உள்ளே கட்டியாச்சு, அதுக்கு பில்லும் கொண்டு வந்து போட்டாச்சு. சரி அந்த புண்ணுக்கு கொஞ்சம் அந்த கற்றாழை தொடச்சி விடலாம், லைட்டாக அந்த கற்றாழை வாசத்துக்கு புண்ணும் சீக்கிரம் ஆறிடும், அந்த கற்றாழை வாசத்துக்கு வந்து ஈக்கள் கொசுக்கள் எதுவும் மொய்யாதுன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து வச்சா நிற்கவே மாட்டேன்ச்சு. அப்புறம் எப்படியும் ஒரு வழியாக வச்சு விட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள், சரி 2 நாளைக்கு இங்கேயே தான் கட்டி வச்சுருந்தோம், 2-3 நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு. கொஞ்சம் அது நல்லா நடக்கிறக்க ஆரம்பித்தோடனே ஒரே குறும்பு வீட்டுக்குள்ளே ஒடியாந்துருது, ஓடுது. நல்லா துடியாக தான் இருந்துச்சு, ஆனால் இருந்தாலும் ஒரு குட்டி போட்டாலும் கொஞ்சம் எடை கம்மியாக தான் இருக்க மாட்டிருக்குது. இது பாருங்கள் அடுத்த நாள், பக்கத்துலேயே தான் அவங்க அம்மா பக்கத்துலேயே தான் அந்த குட்டி சுற்றிட்டு இருந்துச்சு. இது மருதாணி செடியில் ஒரு கோவக்காய் செடி பறந்துருக்கு, அதை நான் அப்பப்போ பிடுங்க கீரையாக யூஸ் பண்ணுவேன் பாருங்கள். சரி அது நல்லா விரும்பி சாப்பிடுங்கிறதால சாப்பிட்றது விட்டாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே கையில் பிடிச்சி கொண்டு வந்து வெளியில் சாப்பிட்டோன்னு பிடிச்சிருந்தோம். அவ்வளோதாங்க இந்த விளாக்கு. பாருங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ அழகாக ஒடியாந்து, வீட்டுக்குள்ளே ஒடியாருது வெளியில் போகிறது, இதே தான் அதுக்கு வேலை. படிக்கட்டு 2 நாள் கொஞ்சம் பயந்துச்சு, படிக்கட்டு தாண்டி மேலே வர்றக்கு. வந்து பழகினதுக்கப்புறமா அடிக்கடி வீட்டுக்குள்ளே வரக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.